வீடியோவை வழங்குவோர் 210 வீட்டு மனைகள் கொண்ட அவன்டிவா அபண்டன்சியாவில் 58 லட்சத்தில் தனி வீடு, அவினாசி ரோட், லீ மெரிடியன், பின்புறம், நீலாம்பூர். அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்ல, பிரச்சனை இல்லாத மனிதர்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் ரொம்ப அழகானதுதான். ஆனா சில சமயங்கள்ல நம்ம சந்திக்கிற மனிதர்களும் சூழ்நிலைகளும் நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம். அப்படி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் எப்படி சமாளிக்கிறோங்கிறதுலதான் வாழ்க்கையோட வெற்றியே அடங்கியிருக்கு. சரி, பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும்னு ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு ஊர்ல சந்தோஷ்னு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு காவியான்னு ஒரு பொண்ணு, அப்படியே டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ரகம். காவியாவுக்கு வீடு எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வெளியில இருக்கிற நபர்களை சுத்தமா பிடிக்காது. தன்னோட ஆஃபீஸில் தனக்கு எப்பவும் பிரச்சனை தான் கொடுக்குறாங்கங்கிற எண்ணம். அதனால் காவ்யாவுக்கு அந்த வேலையே பிடிக்காம போயிடுது. ஸோ காவ்யா வேலையை ரிசைன் பண்ண முடிவு பண்ணி அதை தன்னோட அப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க. அதை கேட்ட அவங்க அப்பா வேலையை விடுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டப்போ, எனக்கு ஆஃபீஸில் இருக்க மனிதர்களை பிடிக்கலை, அதனால் இந்த வேலையும் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட அவங்க அப்பா, உனக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்லவான்னு கேட்டு 3 பாத்திரத்தை எடுக்க சொல்கிறார். 3ஐயும் ஒரே நேரத்தில் அடுப்பில் வைக்க சொல்கிறார். காவ்யாவுக்கு சமக்கடுப்பு. நாம என்ன கேட்டா இவர் என்ன சொல்றாருன்னு. இருந்தாலும் செல்ல அப்பாவாச்சே, சொல்றதெல்லாம் செய்யறாங்க. அப்புறம் 3 பாத்திரத்திலையும் தண்ணி ஊத்த சொல்றாரு. 1ல உருளைக்கிழங்கையும் இன்னொன்னுல முட்டையும், 3வது பாத்திரத்துல காபி கொட்டையும் போட சொல்றாரு. எல்லாத்தையும் கொஞ்சம் சளிப்போடையும் எரிச்சலோடையும் செய்யற காவ்யா ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம, இப்ப எதுக்குப்பா இதெல்லாம் பண்ண சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாரா, காவ்யா, இந்த முட்டையையும் உருளைக்கிழங்கையும் காபி கொட்டையையும் ஒரே தண்ணியில ஒரே கொதிநிலையில தான் வேக வைக்கிறோம். உருளைக்கிழங்கு என்ன ஆகுது, சாஃப்ட் ஆயிடுது. முட்டை இறுகிடுது. காஃபி கொட்டை என்னாகுது, அந்த தண்ணியோட கலந்து டேஸ்டான காஃபி தண்ணியாக மாறுது. இதிலிருந்து ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களும் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் இந்த கொதிக்கிற தண்ணீர் மாதிரி தான். இதில் ஒரு சில மனிதர்கள் தன்னோட இயல்பு இழந்து உருளைக்கிழங்கு மாதிரி சாஃப்ட் ஆகிடுறாங்க, ஒரு சிலர் முட்டை மாதிரி இறுக்கி போயிடுறாங்க, ஒரு சில மனிதர்கள் தான் காஃபி கொட்டை மாதிரி சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தன்னோட இயல்பை இழக்காம காஃபி கூட்டம் மாதிரி மனம் பரப்பி மற்றவங்களையும் மகிழ வைக்கிறாங்க. இப்போ சொல்லு, இதில் நீ எப்படிப்பட்ட மனிதராக இருக்க விரும்புகிறேன்னு கேட்டாராம். ஆமாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற மனிதர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க. ஆங்கிலத்தில் காஃபி பீன் ஸ்டோரின்னு சொல்லப்படுற கதை தான் இது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வர்ற பிரச்சனையை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? முட்டை மாதிரியா, உருளைக்கிழங்கு மாதிரியா, இல்லை காஃபி மாதிரியா? இந்த வீடியோவை வழங்கியோர் 210 வீட்டு மனைகள் கொண்ட அவன்டிவா அபண்டன்சியாவில் 58 லட்சத்தில் தனி வீடு, அவினாசி ரோட், லீ மெரிடியன், பின்புறம், நீலாம்பூர். இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.